வணக்கம். வசந்தம் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளின் நாம் எஸ் எம் அசீம் முகமது, எம் கவிதா பாரதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டின் போதான வேதனைகளை பாடசாலை மாணவர்களுக்கு நினைவு கூர்ந்தார் ஜனாதிபதி. 2023 ஆண்டுக்கான சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை நடத்துவதற்கான திகதி குறித்து அமைச்சர் சுசில் கருத்து. நாட்டின் அரசு சேவையை மேம்படுத்துவது குறித்து இலங்கை இந்திய கூட்டு வேலை திட்டம். சுகாதார சேவையை அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வருத்தமான வெளியீடு. 1200 வீரர்களும் சேவையில். தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு. பாகிஸ்தானில் கூட்டாட்சி அமைக்கும் ஒப்பந்தத்தில் சரிவும் பூட்டோவும் இணைவோ. பொருளாதார மாற்றத்தை நோக்கி நாட்டை இட்டுச் செல்வதற்கு உலகத்திற்கு உகந்த வகையில் புதிய கல்வி முறையை அவசியம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சை சுமையை குறைத்து ஆங்கிலம் மற்றும் தொழில்நுட்ப பாடங்களை கல்வி முறையில் உள்ளடக்கி தொழிலுக்கு ஏற்ற வகையில் மாணவர்களை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் பாடசாலை சீருடைகள் வழங்கும் தேசிய நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையில் கொல்லுப்பட்டி புனித அந்தோணியார் பெண்கள் கல்லூரியில் இன்று இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியிலுள்ள 10126 பாடசாலைகள் மற்றும் 822 பிரிவினாக்களின் பிக்கு மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் ஆகியோருக்கும் பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடை வழங்கும் நடவடிக்கை இடம்பெறுகிறது. இதன்போது அடையாள ரீதியாக பிக்கு மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் சிலருக்கு ஜனாதிபதி சீருடைகள் மற்றும் பாடசாலை புத்தகங்களை வழங்கி வைத்தார். புனித அந்தோணியார் பெண்கள் கல்லூரியின் அதிபர் ஏன் கிறிஸ்டியன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு சின்னம் ஒன்றை வழங்கினார். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி, பொருளாதார பிரச்சினைக்கு மத்தியில் பாடசாலை புத்தகங்கள் மற்றும் சீருடை துணிகளை வழங்கக்கூட முடியாத நிலை இருந்ததாக குறிப்பிட்டார். எனினும் அந்த சவால்களை பொறுப்பேற்று பொருளாதாரத்தை வளமைக்கு கொண்டுவரும் வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எரிவாயு, எரிபொருள், உணவு வரிசையுடன் காணப்பட்ட இரண்டு யுகத்துக்கு நாட்டை மீள கொண்டு செல்லாது வலுவான பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையை கட்டியெழுப்பும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இந்த அரசாங்கத்தை மிகவும் நெருக்கடியான காலப்பகுதியிலேயே நான் பொறுப்பேற்றேன். 2021, 2022, 2023 ஆண்டு தொடர்பில் நான் புதிதாக கூற விரும்பவில்லை. எரிபொருளை எவ்வாறு பெற்றுக் கொள்வது குறித்து பெற்றோர் சிந்தித்தார்கள். மிகவும் நெருக்கடிக்கு மத்தியிலேயே நாம் பயணித்தோம். மீண்டும் அந்த யுகத்திற்கு செல்ல யாரும் விரும்ப மாட்டார்கள் என நினைக்கின்றேன். உங்கள் எதிர்காலத்திற்காக மிகவும் வலுவான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த காலப்பகுதியில் வெளிநாடுகளில் சென்று பணத்தை கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. விருப்பம் இல்லாமல் உங்கள் எதிர்காலத்திற்காக அதனை பெற்றுக்கொண்டேன். எமது அரசாங்கம் வேறு நாடுகளுக்கு சென்று கையேந்துவதை நீங்கள் பெரியவர்கள் என்ற அடிப்படையில் விரும்ப மாட்டீர்கள் என நினைக்கின்றேன். ஏற்கனவே நாம் பெற்றுக்கொண்ட பழைய கடனை செலுத்த வேண்டியுள்ளது. தற்போது கடனை செலுத்த வேண்டாம், வட்டியை மாத்திரம் செலுத்துங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கடனை செலுத்த 15-20 வருடங்கள் செல்லலாம். அதற்கு சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். போட்டித்தன்மை மிக்க பொருளாதாரத்தை மாற்றியமைக்க வேண்டும். அந்நிய செலாவணியை பெற்றுக்கொள்ளும் அளவு குறைவாக உள்ளது. நாம் சர்வதேச சந்தையுடன் இணைய வேண்டும். நாம் ஜப்பான், வியட்நாம், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு எமது பொருட்களை ஏற்றுமதி செய்ய வேண்டும். மீண்டும் பெட்ரோல், உரம், மருந்து என்பவற்றுக்கான தட்டுப்பாடு இல்லாமல் தொழில் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுவே எமது எதிர்பார்ப்பு. அவற்றில் முக்கிய விடயங்களை கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் மேற்கொள்கிறார். அதுதான் கல்வி மறுசீரமைப்பு. அமைச்சரவை என்ற அடிப்படையில் உங்களது எதிர்காலத்திற்கு தேவையான பொருளாதார மறுசீரமைப்பு நான் எதிர்பார்க்கின்றேன். கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் இங்கு உரையாற்றும் போது பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடை துணிகளை வழங்குவதற்கு 19 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாக குறிப்பிட்டார். புதிய வருடத்தின் பரீட்சை கால அட்டவணை தொடர்பிலும் அவர் இங்கு கருத்து வெளியிட்டார். கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்த்குமார் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர்.
ஜனாதிபதி நிதியத்திற்கான புதிய இணையதளம் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏகநாயக்க தலைமையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. குறித்த ஜனாதிபதி நிதிய புதிய இணையதளத்தினூடாக வைத்தியர்களை பெற்றுக்கொள்வதற்கான விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்யக்கூடிய வசதி காணப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதி நிதியத்தினூடாக பெற்றுக்கொள்ளக்கூடிய சேவைகள் குறித்து மும்மொழிகளிலும் புதிய தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்துவதற்காக இந்திய இலங்கை இணக்கப்பாட்டினூடாக இலங்கையின் அரச பிரிவுகளின் செயற்திறனை கட்டியெழுப்புவதற்கான வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்காக உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு ஒன்று இந்தியாவுக்கு செல்லவுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அண்மையில் இந்தியாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இருநாட்டு மக்களினது மேம்பாட்டிற்காக உறவை வெளிப்படுத்துவதற்கு இருநாட்டு தலைவர்களும் இணக்கம் வெளியிட்டனர். இருநாட்டு மக்களுக்கும் இடையில் முன்னுரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பிலும் இங்கு விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அதற்கமைய அரசு பிரிவின் செயற்திறனை அதிகரிக்கும் இலங்கை இந்திய கூட்டிணைவினூடாக இலங்கை அரசு நிறுவன கட்டமைப்பை நவீனமயப்படுத்தல் மற்றும் செயற்திறன் மிக்கதாக மாற்ற எதிர்காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கான உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்காக இந்தியாவின் நல்லாட்சிக்கான தேசிய மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் பாரத் லால் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தார். அவர் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து இது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் பிரதிபலனாக உயர்மட்ட பிரதிநிதிகள் குழு இந்தியாவுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தி தகுந்த வேலை திட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவையுடன் தொடர்புடைய பல சேவைகளை அத்தியாவசிய சேவையாக அறிவித்து நேற்றிரவு வர்த்தமானி வெளியிடப்பட்டது. எவ்வாறெனினும் 72 சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய நாள் முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நோயாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று காலை 6:30 முதல் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கை இன்றைய தினமும் தொடர்ந்தது. இந்த பிரச்சனையை உரிய முறையில் தீர்க்குமாறு நாம் தெளிவாக குறிப்பிடுகின்றோம். சாதாரணமாக தீர்க்கப்பட வேண்டும். 35,000 ரூபாய் ஒரு தரப்பிற்கு கொடுப்பனவாக அதிகரிக்கப்படும் போதே மற்றும் ஒரு குழு அடிப்படை சம்பளமாகிய 22,000 ரூபாயை பெற்றுக்கொண்டே இந்த துறையில் கடமையில் ஈடுபடுகிறார்கள். எமது இடைநிலை வைத்திய சேவையில் அடிப்படை சம்பளம் 32,000 ரூபாய். அதனை பெற்றுக்கொண்டே நாம் கடமையில் ஈடுபடுகின்றோம். அடிப்படை சம்பளத்தை விட மற்றும் ஒரு தரப்பிற்கு கொடுப்பனவை வழங்குவதென்பது வருத்தத்திற்குரிய விடயமே. வைத்தியர்கள் மத்திய சம்பளத்தில் 147% அதிகரிப்பே இந்த 35,000 ரூபாய். அதே அளவு இணைய ஊழியர்களின் கொடுப்பனவாக அதிகரிக்கப்படும் வரை இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு தயாரில்லை. அதுதான் எமக்கு இணக்கப்பாடு. வைத்தியவருங்கே மத்திய வெட்டுப்பெண் 147.1% வெடிவீமக் மே திஸ்பந்தாச ஏ 147.1% வெடிவீம அனைக்குத் சியலும் உறுதிக்கையின்கே வெட்டுப்பட்ட சாப்பேட்சவ தீமனாவாக விதிகிட்ட தின துறாவட்ட மே சட்டனாப்பி அத்தாரின்ற சூதானம் ஏக தமை அப்பே ஏகங்கதாவே. இந்த பணி புறக்கணிப்பு காரணமாக நாடு முழுவதும் உள்ள பல வைத்தியசாலைகளில் நோயாளர்கள் கடும் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்தனர். மினிசு தான் அமாரு வேட்டேன்னு
දවම්පස කවුරු කතා කරන්න නැහැ එතන. එතන ගියන් පස්සේ අපි එතන ඉඳගෙන ඉඳලා ඉවරලා දැන් බැරි මෙතන මෙතනට ආවා. මෙතනින් ආවිල්ලා මෙතනට ආවන් පස්සේ තමයි මෙතනින් කිව්වේ මේ ආයේ නිවුස් බලලා ඉවරලා එන්නලු. ස්ටේරක පොන්නටදල ස්ටේරකල ස්ටේලා කුටි ඉඳලා ස්ටේ රූම් එකලා කුටි ඉඳලා. කොරවසෝ ડોක්ටර්ට පොයි ඩේට් එකට ගිහනවා. මෙල්ක ක්ලිනික් වන්දරද කස්ටම් දානේ எல்லாரும் போயிட்டு வரதெல்லாம் பெரிய கஷ்டமா தான் இருக்கு. கழுக்கே கஷ்டம் தானே மக்களுக்கு. இவ்வளோ தூரத்துல இருந்து ஜனங்கள் வராங்க. வாழைச்சேனை இருந்து அங்கே இவ்வளோ தூரத்துல இருந்து வராங்க. அவங்க வந்துட்டு திரும்பி போற காலையில தான் அங்க ஒரு ஆள் கிடந்து அவதிப்படுறார் காலையிலாமா. இன்று இரண்டாவது நாளாகவும் சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலை சாய்ந்த மருந்து மாவட்ட வைத்தியசாலையில் சுகாதார ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் வைத்தியசாலைக்கு வந்த நோயாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொண்டனர். வேலையில் உத்தரவு நிறுத்தமில்லை, உத்தர காணவில்லை, மருந்து காட்டமில்லை, ஹாலு போகணும், என்ன மாதிரி செய்யறது தெரியல, டாக்டர் மாறும் இல்லை, சிஸ்டர் மாறும் இல்லை. தூரம் வாராங்க, வைத்தாலி வரும், அவர் கிளினிக் வந்தால் மருந்து இல்லை, டாக்டர்மார் மட்டும் இருக்காங்க, மருந்து இல்லை, வந்து கொடுக்குறாக்கள் இல்லை. அப்போ எப்படி நாங்கள் கடை வெளியால் வாங்குறீங்கன்னா கையில் காய்ச்சி விட்டு கடும் காய்ச்சி விட்டு வாங்கணும், எங்களுக்கு காய்ச்சி போய் இல்லை, வசதியும் இல்லை. கிழக்கு மாகாணத்தில் இரண்டாவது நாளாகவும் சுகாதார பணிப்புறக்கணிப்பு இடம்பெறும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நோயாளர்கள் கடும் மின்னல்களை எதிர்கொண்டு வருகின்றனர். இதேவேளை பணிப்புறக்கணிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களுக்கு சேவை வழங்குவதற்கு 64 வைத்தியசாலைகளில் 1200 அதிகமான முப்படை வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். எவ்வாறெனினும் ஜனாதிபதியின் உத்தரவின் பேரில் ஜனாதிபதி செயலாளரினால் சுகாதார சேவையோடு தொடர்புடைய பல சேவைகள் அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், நோயாளர் பராமரிப்பு நிலையம், மருந்தகங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய ஏனைய நிறுவனங்களின் நோயாளர்கள் பராமரிப்பு, வரவேற்பு, பாதுகாப்பு, போஷணை ஊட்டல் மற்றும் சிகிச்சை தொடர்பாக தேவைப்படும் அல்லது மேற்கொள்ள வேண்டிய அனைத்து சேவை பணிகள் அல்லது உழைப்பு அத்தியாவசிய சேவையாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் விபத்து மற்றும் போக்குவரத்து கொடுப்பனவு, சீருடை கொடுப்பனவு ஆகியவற்றை வழங்குமாறு வலியுறுத்தி பணிப்புறக்கணிப்பில் இணையாத அகில இலங்கை தாத்தியர் சங்கம் தேசிய வைத்தியசாலையிலிருந்து சுகாதார அமைச்சு வரை எதிர்ப்பு நடைப்பயணம் ஒன்றையும் இன்று மதியம் முன்னெடுத்தது. பின்னர் அந்த சங்கத்தின் அதிகாரிகள் சுகாதார அமைச்சின் செயலாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எவ்வாறெனினும் இந்த பேச்சுவார்த்தையூடாக தாம் கோரிய தீர்வு கிடைத்ததாக அந்த தொழிற்சங்க உறுப்பினர்கள் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டனர். எமக்கு சுகாதார அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதன் போது சுகாதார அமைச்சிடமிருந்து இணக்கப்பாடு கிடைக்கப்பெற்றது. எங்களது கோரிக்கைகள் சாதாரணமானது என அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அத்துடன் நிதி அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சந்தர்ப்பம் ஒன்றையும் வழங்கியுள்ளார்கள். அத்தோடு சுகாதார அமைச்சின் ஒதுக்கீடுகளிலிருந்து எமக்கான கொடுப்பனவை வழங்கவும் சுகாதார அமைச்சு உறுதியளித்தது. அதன் அடிப்படையில் இன்று நாம் முன்னெடுத்த இந்த செயற்பாடுகளை கைவிடுகிறோம். இந்நிலையில் இன்று முன்னெடுக்கப்படும் பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் இவ்வாறான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளின் நோக்கம் வேறு, தமது தனிப்பட்ட அரசியல் நோக்கங்களுக்கான பயணமே இன்று இடம்பெறுகின்றது. நாளைய தினம் சுகாதாரத்துறையின் இந்த நிலையை புரிந்து கொண்டு இந்த பிடியிலிருந்து வெளியே வந்தாலும் மீண்டும் தமக்கான பிரச்சனைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுக்கும் போது தற்போதைய வர்த்தமானியை மேற்கோள் காட்டி இந்த தரப்பை கட்டுப்படுத்துவதற்கும் அவர்களின் கோரிக்கையை வழங்காமல் இருப்பதற்கும் அரசாங்கத்துக்கு ஏழுமை உள்ளது. அதற்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றுள்ளனர். அதனால் தான் தோல்வியடையும் என்று தெரிந்து முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டம் இறுதியில் நாட்டின் தொழிற்சங்கங்களுக்கு பாரிய என்பதை நாம் குறிப்பிட்டோம். அந்த இடத்துக்கு இது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்வதாக குறிப்பிட்டாலும் நேற்றைய தினம் 72 பேர் கூட தேசிய வைத்தியசாலை உள்ளிட்ட இடங்களில் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவில்லை. பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ளும் தரப்பில் 60% பணிக்கு சமூகம் அளித்திருந்தார்கள். இன்றைய தினம் அது மேலும் அதிகரித்துள்ளது. மேலும் 2 நாட்களுக்கு பணிப்பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க சந்தர்ப்பம் வழங்கினால் 90% கடமைக்கு சமூகம் அளிக்க வாய்ப்புள்ளது. டைகளை அணிந்து கொண்டு தொழிற்சங்க சபைகளை வைத்திருக்கும் தொழிற்சங்க தலைவர்கள் இரவில் 5 ஹோட்டல்களிலேயே உள்ளனர். ஹோட்டல்களில் மதுபானத்தை அருந்தி தேவையற்ற விடயங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பது உறுப்பினர்களுக்கு தெரியும். வைத்தியர்களுக்கு ஏதேனும் கிடைத்தவுடன் உறுப்பினர்கள் குறித்து முதலை கண்ணீர் வடிக்கிறார்கள்.
உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தலை நடத்துவதற்கு அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை என ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாப்பிட்டிய தெரிவித்தார். இவ்வருடம் தேர்தலுக்காக 10 பில்லியன்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. உரிய காலத்தில் தேர்தலை நடத்துவதற்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை. நாட்டின் பொருளாதாரம் வலிமைக்கு திரும்பியுள்ளது. அதனால் தேவையான நிதியை நாம் ஒதுக்கியுள்ளோம். 2025 பொது தேர்தலையோ வேறு தேர்தலையோ வைப்பதற்கு 2025 வரவு செலவு திட்டத்தில் நிதியை ஒதுக்குவோம். தேர்தலை குறிப்பிட்டு நிதி ஒதுக்கப்பட மாட்டாது. இந்த வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடைபெற வேண்டும். எந்த பிரச்சனையும் இல்லை. அதற்கு முகம் கொடுக்க நாம் தயார். முறையற்ற விதத்தில் இயங்கும் நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் அரசாங்கம் அவதானத்துடன் உள்ளதாக ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்கே தெரிவித்துள்ளார். நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளமை குறித்த நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஒழுங்குபடுத்தும் வகையிலேயே என ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உரிய சட்ட வரைவு பல்வேறு தரப்புகளால் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. எனினும் முறையற்ற நிதி நிறுவனங்களினால் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள மக்கள் தொடர்பில் குறித்த நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் எனவும் ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தெரிவு செய்யப்பட்ட வைத்தியசாலைகளில் சூரிய சக்தி கட்டமைப்பு பொறுத்துவதற்கு 2.8 பில்லியன் ரூபாய் நிதியுதவி பெற்றுக் கொடுக்க ஜப்பானின் சர்வதேச ஒத்துழைப்புக்கான முகவர் நிறுவனம் இணக்கம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை, ரத்னபுரி போதனா வைத்தியசாலை மற்றும் குருநேகல் போதனா வைத்தியசாலை ஆகியவற்றிற்கு சூரிய சக்தி மின்கட்டமைப்பு பொருத்தப்படவுள்ளது. அது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்திடும் செயற்பாடு நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சில் இடம்பெற்றது. அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் கண்டறியும் ஆணைக்குழு ஊடாக தனக்கு எதிராக முன்வைத்துள்ள பரிந்துரைகளை வலுவிழக்க செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 9 அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆரம்பமானது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த ஆணைக்குழுவை அமைத்திருந்தார். அதன் ஊடாக தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள பரிந்துரைகளை வலுவிழக்க செய்யுமாறு கோரி ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, முன்னாள் மேல் நீதிமன்ற செயலாளர் பத்மினி ரணவக்க, முன்னாள் கடற்படை தளபதி ரவி சின்னையா உள்ளிட்ட 9 பேர் இம்மனுவை தாக்கல் செய்துள்ளனர். பத்மினி ரணவக்க சார்பில் ஆஜரான சட்டத்தரணி நில்சாந்த ஜாமானு குறிப்பிடுகையில், எவ்விதமான கருத்துக்களும் கோரப்படாமல் இந்த ஆணைக்குழு தனது கட்சிக்காரருக்கு எதிராக பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். விசாரணைகளுக்காக வழக்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாக்குலகனி வனப்பகுதி வலயத்தில் அமைக்கப்பட்டிருந்த மிருகங்கள் மற்றும் மனிதர்களுக்கு ஆபத்தான யானை வேலியை அகற்றுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுற்றாடல் நீதிக்கான மையம் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனு மீதான விசாரணையின் போதே நீதிமன்றம் இவ்வுத்தரவை பிறப்பித்தது. நாக்குலகனி ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி அப்பகுதியில் உள்ள காடுகளை அழித்து பயிர் செய்கை மேற்கொண்டுள்ள பகுதிகளில் ஆபத்தான வகையில் அமைக்கப்பட்டுள்ள யானை வேலிகளை அகற்றுமாறு இதற்கு முன்னர் உத்தரவிடப்பட்டிருந்தது. எனினும் அந்த உத்தரவு சரியாக அமல்படுத்தப்பட என மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே தெரிவித்தார். அதற்கமைய குறித்த யானை வேலிகளை அகற்றுமாறு வனஜீவராசிகள் திணைக்களம், இலங்கை மின்சார சபை, பலிஸ்மா அதிபர் மற்றும் விகாராதிபதி ஆகியோருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இம்மனு மே மாதம் 20 மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் நீதிமன்றம் அறிவித்தது. உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைக்குமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த எழுத்தாணை மனுவை ஜூன் 10 மேல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. ஓய்வு பெற்ற ராணுவ கர்னலான WMR விஜய் சுந்தர தாக்கல் செய்த மனு இன்று உச்சநீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா வாதிடுகையில், மனுதாரரான கர்னல் தற்போது உயிரிழந்துள்ளதால் வேறொரு நபரை உள்ளடக்கி இம்மனுவை முன்னோக்கி கொண்டு செல்ல அனுமதி அளிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி புல் குமர பெரும இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு இது தொடர்பான அறிவுறுத்தல் தனக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். அது தொடர்பான ஆணையை வெளியிடுமாறு இங்கு உத்தரவிடப்பட்டது. இம்மனுவில் இன்னும் ஒருவரை உள்ளிருக்க அனுமதி அளிக்குமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை தொடர்பான விசாரணை ஜூன் 10 இடம்பெறும் என உத்தரவிடப்பட்டது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நதம் சிந்தக எனும் ஹரக்கட்டா மற்றும் சலிந்து குணரத்ன எனும் குடு சலிந்து ஆகியோரை கோட்டை நீதவான் பார்வையிட்டார். கோட்டை நீதவான் திரினகமகே இச்சந்தேக நபர்கள் தங்கியிருந்த சிறை கூடத்திற்கு சென்று பார்வையிட்டதோடு அவர்களுக்கு போதுமான வசதிகள் உள்ளனவா என கண்டறிந்தார். அவர்களுக்கு ஏதேனும் சொல்வதற்கு உண்டா என கேட்ட நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து 40 பின்னரே வெளியேறியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மலையக மற்றும் கீழ்நாட்டு தோட்ட மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பில் உறுதிமொழி வழங்கி மலையக அரசியல் கட்சிகள் மற்றும் பிரதிநிதிகளுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இன்று ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளது.
ஒப்பந்தம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் கைச்சாத்திடப்பட்டது. மலேக கீழ்நாட்டு மக்களின் வாழ்வியல் உள்ளிட்ட சமூகம், பொருளாதாரம், அரசியல் செயற்பாடுகளை வலுவூட்டுவது ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டு மலேக மற்றும் கீழ்நாட்டு தோட்டப்புற மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் அதன்போது குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் என்ற நிலையிலேயே இருக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை, பயிற்சி நிலத்தின் உரிமை, வீட்டுரிமை மற்றும் பெருந்தோட்ட துறையின் தொழில் முனைவோராக செயற்படுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க நாம் எதிர்பார்க்கின்றோம். லட்சக்கணக்கான மலையக மற்றும் கீழ்நாட்டு மக்களை பலப்படுத்த தெளிவான சமூக கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளோம். மட்டக்களப்பு மாவட்டத்தின் இவ்வாண்டுக்கான முதலாவது ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மட்டு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசுத்துறை சந்திரகாந்தன் தலைமையில் மட்டு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாளிந்திரன், பாராளுமன்ற உறுப்பினர்களான ஏ எல் எம் அதாவுல்லா, இரா சாணக்கியன், அலிசாயில் மௌலானா ஆகியோரும் கலந்து கொண்டனர். மட்டு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரனின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், மாவட்டத்தின் சகல திணைக்களத்தின் தலைவர்கள், அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். கிண்ணியா ஈச்சந்தீவில் வள்ளம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருவர் பலியாகியுள்ளனர். கிண்ணியா ஈச்சந்தீவு பாரதிபுரத்தை சேர்ந்த ஐவர் தொழில் நிமித்தம் வள்ளத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது வள்ளம் கவிழ்ந்துள்ளது. இருவர் நீரில் மூழ்கிய நிலையில் ஏனைய மூவர் தப்பியுள்ளனர். 17, 42 ஆகிய வயதுகளுடைய இருவரே உயிரிழந்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் கரையோர போலீசார் இணைந்து இறந்தவர்களின் சடலத்தை மீட்டுள்ளனர். மரண விசாரணை, அதிகாரியின் விசாரணையின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சடலங்கள் கிண்ணியா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கிண்ணியா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நீண்ட நாள் பிரச்சினையாக இருக்கும் யானை மனித மோதலுக்கு தீர்வு வேண்டும் என நீதிக்கான மையத்தின் தலைவர் சட்ட முதுமாணி ஷாஃபி இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். நீதிக்கான மையம் சாய்ந்து மருதில் ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த 6-7 வருடங்களாக யானைகள் இந்த பிரதேசத்தை நோக்கி வருவது என்பது மிக கூடுதலான அளவு அதிகரித்திருக்கின்றது. ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தில் யானைகள் வாழ்வதற்கான வாழ்விடங்கள் குறைவாக இருந்தன. குறிப்பாக கரையோர பகுதிகளில் யானை வாழ்வதற்கான அதன் வாழ்விடங்கள் பொதுவாக இல்லை என்று விடயம் இருந்தாலும் கூட இன்று யானைகள் பல நூற்றுக்கணக்கான யானை மந்தைகள் இந்த அம்பாறை மாவட்டத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலை தோன்றியது கடந்த 6-7 வருடங்கள் தான். அந்த யானைகளின் இந்த பிரதேசத்திற்கு இந்த மைக்ரேட் பண்ணி இடம்பெயர்ந்த யானைகள் இந்த பிரதேசத்துக்கு வருகை தந்த இந்த விடயத்தால் பல்வேறு வகையான உயிரிழப்புகளையும் சொத்துக்களையும் அசௌகரியங்களையும் அம்பாறை மாவட்ட மக்கள் இன்று எதிர்நோக்கி வருகின்றனர். கிழக்கு பிராந்தியத்தை தவிர்ந்த ஏனைய மாகாணங்களில் பிராந்தியங்களில் யானை மனித மோதல் என்பது பல தசாப்தங்களாக நடைபெற்று வரும் ஒரு விடயம். ஆனால் இன்று வன ஜீவராசிகளின் திணைக்களத்தில் அவர்களால் வழங்கப்பட்ட புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இலங்கையிலேயே அதிகமாக யானை மனித மோதலால் உயிரிழப்பு இடம்பெறும் பிராந்தியத்தில் 2வது பிராந்தியமாக கிழக்கு மாகாணம் என்று வந்திருக்கின்றது. நிலநடுக்கத்தினால் பாதிக்கப்பட்ட இஷிகாவா மாநில மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணங்களை வழங்குவதற்காக ஜப்பானில் உள்ள இலங்கை தூதரகத்தினால் பல்வேறு வேலை திட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இசிக்காவா மாநிலத்தின் கெனசாவா நகரம் மற்றும் அதனை அண்மித்த நகரங்கள் பலவற்றை கேந்திரமாக கொண்டு குறித்த வேலைத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், சுகாதார தேவைகள் என்பவற்றை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் ரொட்னி பெரேராவின் வழிகாட்டலுக்கமைய ஜப்பானின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள வர்த்தக சங்கங்களின் உறுப்பினர்களின் பங்களிப்பு கிடைக்க பெற்றுள்ளது. குறித்த மனிதாபிமான உதவிகள் தொடர்பில் ஜப்பான் அரசாங்கம் தமது நன்றியை தெரிவித்துள்ளதோடு இலங்கை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தங்களது பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மொட்டை விலை அதிகரிப்பால் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலை மற்றும் ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் ஹர்ஷன் ருக்ஷான் தெரிவித்துள்ளார். உரிய தரப்பினர் இதுகுறித்து கவனம் செலுத்தி நிவாரணம் வழங்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார்.
நத்தார் பண்டிகையின் போது உள்ளூர் முட்டையின் விலை 36 ரூபாய் வரை குறைந்திருந்தது. அதற்கு பிரதானமாக இறக்குமதி செய்யப்பட்ட முட்டை சத்தோசோ ஊடாக நாட்டின் சகல பகுதிகளுக்கும் விநியோகிக்கப்பட்டமையாகும். எனினும் இப்போது உள்ளூரில் மத்திய அளவு முட்டை ஒன்றின் விலை 60 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதற்கு காரணம் ஏறத்தாழ ஒரு மாத காலமாக இறக்குமதி முட்டை நாட்டுக்கு வராமையாகும். இறக்குமதி முட்டை இருக்குமானால் உள்ளூர் முட்டையின் விலை நிச்சயம் குறைவடையும். தற்போது உள்ளூர் முட்டை உற்பத்தியாளர்கள் மாபியா செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அடுத்து பிராந்திய செய்திகள். கொரோனாவுடன் வாழ்தல் நூல் வெளியீட்டு விழா மட்டக்களப்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு தமிழ்ச்சங்க தலைவர் வி ரஞ்சிதமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் வ கனகசிங்கம் கலந்து கொண்டார். கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சின் பணிப்பாளர் ரா நெடுஞ்செழியன், கிழக்கு மாகாண கலாச்சார திணைக்களத்தின் பணிப்பாளர் ச நவநீதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஏறாவூர் கூட்டுறவு சங்கத்தின் பணியாளர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்குதலும் சாதனை படைத்த மாணவர்களை கௌரவிப்பது மற்றும் கூட்டுறவாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் ஏறாவூர் கூட்டுறவு சங்க வைத்தியசாலை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. ஏறாவூர் கூட்டுறவு சங்க தலைவர் அப்துல் லத்தீப் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அலிசாகிர் மௌலானா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மருதமுனை ஆங்கில கல்லூரியின் வருடாந்த பட்டமளிப்பு விழா அல்மனார் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. கல்லூரியின் தலைவரும் தென்கிழக்கு பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளருமான பேராசிரியர் ஏ எம் எம் நவாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலங்கை ராணுவத்தின் 24வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் விபுல சந்திரஸ்ரீ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கம்பளை அல் மதரசதுல் ஹக்கீமியா கல்வி நிலையத்தின் 25வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மாணவர்களை கௌரவிக்கும் விழாவும் பாடசாலை மாணவர்களுக்கான இலவச கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வும் கம்பளை வைட் பீன்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது. நிலையத்தின் முதல்வர் ஹுசைன்லின் ஃபலாஹி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மாத்தலை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம் ஐ எம் லரீப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். திகாமடுல்ல மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பொத்துவில் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான எஸ் எம் எம் முஷரஃபின் முயற்சியினால் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினூடாக பொத்துவில் பிரதேசத்திற்கு குடிநீர் இணைப்பினை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் பொத்துவில் பிரதேச அதிகாரி அசீஸ் தலைமையில் ஹெடோயா நீர் உள்ளீர்ப்பு நிலையத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் எம் முஷரஃப் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இத்துடன் வசந்தம் டிவியின் பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை இரவு 7:55 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் வசந்தம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.